வணக்கம், இது காதல் கனவுகளின் என் பெயர் எழிலரசி. எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 19. ஒரு வாரமாக எழிலை தள்ளி வைத்து வதைத்தவன் இப்போது அந்த பிரிவை ஈடுகட்டும் பொருட்டு அவனின் அணைப்பில் அவன் அன்பை வெளிப்படுத்தினான். எழிலுக்குதான் முதலில் அவனின் காயம் நினைவு வந்தது. அவனின் இந்த அழுத்தம் நிச்சயம் அவனின் கைகளுக்கு நல்லதல்ல என்று உணர்ந்தவள் அவனிடமிருந்து விலகினாள். இப்ப என்ன என்று அவளின் பிரிவை பொறுக்க முடியாமல் அவன் சடைக்க அவனின் சிறு கட்டை காண்பித்தாள். அதெல்லாம் இப்ப சரியா போயிடுச்சு என்று அவன் அவளை மறு கையால் அவன் இடையோடு இழுக்க, பொறு விஷ்ணு, இன்னும் ஒரு வாரத்துல காயம் நல்லா அறிறோம், அப்புறமா இந்த கைக்கு வேலை கொடுக்கலாம் என்று அவள் அந்த அறையை விட்டு வெட்கத்துடன் ஓடி சென்றாள். எழிலுக்கு தெரியும், இன்னும் சில நிமிடங்கள் தாமதித்தாலும் அவனின் கெஞ்சுதலிலும் அவனின் வசீகர பார்வையிலும் நிச்சயம் அவன் புறம் சாய்ந்திருப்பாள். சாதா நாட்களிலே விஷ்ணுவை எதிர்ப்பது போராட்டம்தான். இப்போது இவள் மனதிலும் காதல் புகுந்துவிட்டது. காதல் கொண்ட மனது இந்த ஒரு வாரமாக விஷ்ணுவை அணு அணுவாக ரசிக்கச் செய்தது. அவன் விலகி நின்ற போதே அவனுக்காக ஏங்கி தவித்தது அவள் இதயம். இப்போது கூட தன் மனதில் நிறைந்தவன் அணைப்பிலிருந்து விடுபடுவதற்குள் எழிலுக்கும் அவள் மனதுக்கும் ஒரே போராட்டம்தான். அதனால் அவன் காயமாறும் வரை தன்னை கட்டுப்படுத்தி ஒரு வாரம் விலகி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள். பின் இரவு உணவை உண்ண இருவருமாக டேபிளில் அமர விஷ்ணு பேசத் தொடங்கினான். சாரி எழில், ஆனந்தை பத்தி நான் உன்கிட்ட முதலே சொல்லியிருந்திருக்கணும். ஆனந்தும் நானும் ஸ்கூல்மேட்ஸ். எங்க அப்பா சின்ன அளவுல தொழில் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல வந்தாங்க. என்னை 5 வயசுல ஸ்கூல்ல போடுறப்ப எங்க அப்பாவுக்கு ஓரளவுக்கு தான் வசதி. ஏன்னா எங்கள் அப்பா அப்பவும் ஒரு நல்ல ஸ்கூலில் தான் சேர்த்துருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வசதி கூடின பிறகு பெரிய பெரிய கோடீஸ்வர பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் எங்கள் அப்பா என்னை 8ஆம் கிளாஸில் மாற்றிட்டாங்க. அப்போ எங்கள் தகுதிக்கு அது கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் எங்கள் அப்பா எப்பவுமே நம்ம அந்தஸ்தை உயர்த்தி காட்டணும்னு நினைப்பார். அதே நேரம் அவருக்கு அவர் சின்ன வயசில் ஆசைப்பட்டு கிடைக்காம போன எல்லாமே எனக்கு கிடைக்கணும்னு நினைப்பார். அதனால் தரமான கல்வி, தரமான உடைன்னு எல்லாமே நான் நினைக்கிற நிமிஷத்தில் கிடைச்சிடும். நான் படித்த பழைய ஸ்கூலில் பெருசாக எந்த ஏத்தமும் இறக்கமும் இருக்காது. ஆனால் அந்த புது ஸ்கூலில் நம்ம வந்து இறங்குற கார், நம்ம வசதி, அப்பாவின் தொழில் அல்லது வேலை, அதை பொறுத்து தான் நமக்கு நட்பு வட்டாரமே ஸ்கூலுக்குள்ளே அமையும். பியர் குரூப் ப்ரெஷர்னு கேள்விப்பட்டிருப்பேல்ல? அந்த புது ஸ்கூல் எனக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அங்கே யாருமே அவ்வளோ லேஸில் ஃப்ரெண்டாக மாட்டாங்க. என்னோட பழைய ஸ்கூலில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனால் அந்த புது ஸ்கூலில் எல்லாரும் என்னை ஏதோ ஏலியன் மாதிரி பார்த்தாங்க. ஒரே யூனிஃபார்ம், ஒரே ஷூ, ஒரே பேக், ஆனால் எங்கேருந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரியாது. அப்போ தான் ஆனந்தை நான் முத முதலாக பார்த்தேன். ஆனந்த் அப்பா பெரிய கோடீஸ்வரர். அவனுக்கு ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பொண்ணுங்க அவன் பின்னாடியே சுற்றுவாங்க. அந்த சூழ்நிலையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எங்கள் அப்பாட்ட வீட்டில் போய் அழுதேன், அப்பா நான் என் பழைய ஸ்கூலுக்கே போகிறேன்ப்பா, இங்கே யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குப்பான்னு சொன்னேன். அப்போ எங்கள் அப்பா, விஷ்ணு நான் ஏன் இந்த ஸ்கூல் கொண்டு மாற்றினேன் தெரியுமா? நீ நினைக்கலாம் இது ஆடம்பரத்தின் அடையாளம்னு, ஆனால் அப்படி இல்லை. நீ வாழ்க்கையில் எல்லா தரப்பு மக்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாளாக நீ படித்த ஸ்கூலில் ஓ அளவுக்கு இல்லை உன்னோட வசதிக்கு கம்மியானவங்களோட பழகியிருப்ப, அது ஒன்று அவங்களுக்கு மத்தியில் உயர்ந்தவனாக காட்டியிருக்கோம். ஆனால் இப்போ நீ போயிருக்கிற இடத்துல அவங்க உன்னை வேற மாதிரி யோசிக்கலாம். இந்த அவமானம் உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். உனக்கு வாழ்க்கையில் அந்த பசங்களை மாதிரி நாமும் ஒரு பெரிய நிலைமைக்கு போகணுன்ற ஆசையை உனக்கு வர வைக்கும்னு எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் மொதல் வருஷம் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் எனக்கான தனித்திறமையை வளர்த்துக்கிட்டேன். படிப்பு, ஸ்போர்ட்ஸ்னு என் உழைப்பு ரெண்டுலையுமே அசாத்தியமாக இருக்கும். அதனால் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நான் 10th வந்தபோது டீச்சர்ஸ் என்கிட்ட டவுட் கேட்டுக்க சொல்லுவாங்க. அப்படியே என்னை சுற்றி பெரிய நட்பு வட்டாரம் ஆரம்பமாச்சு. பொண்ணுங்க மத்தியில் நான் ஹீரோவாக ஆரம்பித்தேன் என்று அவன் காலரை உயர்த்தி கொள்ள கதை கேட்டு கொண்டிருந்த எழில் முறைக்க, அது அப்போ என்று சொல்ல, அந்த பயம் இருக்கட்டும் அப்புறம் என்று எழில் தூண்ட, ஆனந்துக்கு அப்பருந்தே என்னை பிடிக்காமல் போயிடுச்சு. அவன் அதுக்காக என்னை பற்றி எங்கள் அப்பாவை பற்றி மட்டமாக பேச ஆரம்பித்தான். எங்கள் அப்பா ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர், வெறும் காய்கறி கமிஷன் வியாபாரம் பண்ணுறவர். எங்கள் அப்பா பெரிய பரம்பரை பணம்
எங்க அப்பா மாதிரி பெரிய பரம்பரை பணம் கிடையாது, கடங்காரங்க அது இதுன்னு சொல்லி பார்த்தான். என்னை சுத்தி இருந்தவங்கெல்லாம் அவன் பேச்ச பெருசா கேட்டுக்கல, ஆனா எனக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்த தான் செஞ்சது. அதனாலயே யாராவது உன் ஊரு பூஞ்சோலையான்னு கேட்டா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். நான் சென்னைக்காரன்னு ஒரே வார்த்தையில முடிப்பேன் என்றான். ஓ, அதான் சின்ன வயசுல எங்க ஊரை பார்த்து பயந்து ஓடுனீங்களா என்றாள் எழில், அன்றைய விஷ்ணுவை நினைவு கூர்ந்து. ஹலோ மேடம், உங்க ஊர் மட்டும் இல்ல, அது எங்க ஊரும் தான், எங்க அம்மா அப்பா பிறந்து வளர்ந்த ஊர் என்று அவன் பெருமையாக சொல்ல, பாரா நம்பவே முடியல, எப்பருந்து இந்த மாற்றம் என்று எழில் ஆச்சரியப்பட, இந்த கதையை நான் இன்னொரு நாள் சொல்றேன் எழில், இப்ப ஆனந்த் கதையை முடிக்கிறேன். ஆனந்த் எப்பவுமே நான் பரம்பரை பணக்காரன், இவங்க அப்பா 5-க்கும் 10-க்கும் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவை அவமானப்படுத்தும் போதும் நான் சமுதாயத்தில் அந்தஸ்தில் பெருசாக உயரணும்னு எனக்குள்ள ஒரு பெரிய வெறி வந்துச்சு. நாங்கள் 12th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு பொண்ணு புதுசாக வந்து சேர்ந்தா. அவள் பேர் ஸ்ரீ. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். எங்கள் ஸ்கூல் பசங்க எல்லாருக்குமே அவள் மேலே ஒரு கண். வழக்கம் போல் ஆனந்த் அவள் பின்னாடி சுத்த ஆரம்பித்தான். அப்போ நீங்கள் என்று எழில் இடைமறிக்க, என்னன்னு தெரியல எழில், அப்போ 12th எனக்கு படிக்கிறதுல தான் கவனம் ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு அவள் பேரில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ம், நம்பிட்டேன் நம்பிட்டேன் என்று எழில் சொல்ல, ஏய் சத்தியமாடி என்றவன் மேலும் தொடர்ந்தான். அப்போ ஆனந்த் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே 500,000 மதிப்புள்ள பைக்கை அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கினான். அந்த பைக் ஃபோட்டோவை போட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பினான். நான் அந்த பைக்கை ஆர்வமாக என் ஃபோனில் எங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி பைக் எங்கள் வீட்டு வாசலில் நின்றுச்சு. என்னப்பா இதுன்னு ஆசையோடு கேட்டதுக்கு, உன் பிறந்த நாள் பரிசுடான்னு எங்கள் அப்பா சர்ப்ரைஸ் பண்ணார். விஷ்ணுவுக்கு தன் தந்தையின் நினைவில் குரல் லேசாக கரகரத்தது. எழிலுக்கும் அவன் வேதனை புரிந்தது. அன்னைக்கு என் பர்த்டேயை கொண்டாட பந்தாவா கூலர்ஸ் ஜீன்ஸ் டிஷர்ட்னு புது பைக்கில் அமர்க்கலமாக போயிறங்கினேன். அன்னைக்கு எங்கள் ஸ்கூல் கண்ணே என் மேலே தான் இருந்துச்சு. எல்லாரும் என்கிட்ட ஆசையாக விஷ் பண்ணாங்க. பசங்கள்லாம் ட்ரீட் கேட்டாங்க. சாயங்காலம் வெளியில் போகலாம், லஞ்ச் ஹவரில் கேன்டீனில் கேக் கட் பண்ணலான்னு பிளான் போட்டோம். நிறைய பாய்ஸ் கொஞ்சம் கேர்ள்ஸ்னு ஒரு பெரிய பட்டாளமே வந்திருந்தாங்க. நாங்கள் கேக் வெட்டி முடித்த உடனே எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத சமயம் ஸ்ரீ என்கிட்ட வந்தா. நான் அவளும் எல்லாரும் மாதிரி வாழ்த்து சொல்ல போகிறான்னு பார்த்தேன். ஆனால் அவள் என்னை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ விஷ்ணுன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில என்று விஷ்ணு நிதானமாக சொல்ல, எழில் மனது அந்த நிமிடத்தில் விஷ்ணு அதற்கு என்ன பதில் கூறினானோ என்று பல கற்பனைகளை ஓடவிட்டு பரிதவிக்க தொடங்கியது. அவன் அவள் முகத்தில் உள்ள தவிப்பை கண்டுவிடுவானோ என்று பயந்து உணர்ச்சிகளை அடக்கி கொண்டாள். விஷ்ணு தொடர்ந்தான், எங்களை சுற்றி இருந்த அத்தனை பேரும் ஹேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்ரீ நடந்துக்கிட்டது ரொம்ப அநாகரிகமாக பட்டுச்சு. என் மனசில் அவள் இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எல்லாரும் முன்னாடியும் அவள் என்னை கட்டிப்பிடிச்சது கோபத்தை தான் உண்டு பண்ணுச்சு. சாரி ஸ்ரீ, நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு சொல்லி அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். எழில் மனதுக்குள் பரவிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவனை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் போல் ஒரு ஆவல் கூட ஏற்பட்டது. பரவாயில்லையே, எங்கள் அத்தை வளர்ப்பில் இந்த விஷயத்தில் நல்லவனாக தான் இருந்திருக்கீங்க. ஆனா அந்த ஸ்ரீ அதுக்கப்புறம் என்ன பண்ணா என்று எழில் கேட்க, அதுக்கப்புறம் அடிக்கடி என் பின்னாடி வந்து பார்த்தா. அப்புறம் நான் உறுதியா இருக்கிறத பார்த்துட்டு ஓகே சாரி விஷ்ணுன்னு அந்த பேச்சை விட்டுட்டா. ஆனா ஸ்ரீ என் பர்த்டே எனக்கு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது ஆனந்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனந்த் அவளுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல அவ என்ன வந்து கட்டிப்பிடிச்சது அவனுக்கு என் மேல கோபத்தை ஜாஸ்தி ஆக்கிடுச்சு. அடுத்த நாள் காலேஜிலிருந்து வீட்டுக்கு போக நான் என் பைக் எடுக்க ஸ்டாண்டுக்கு போனேன். அங்கே எங்கள் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்த பைக் நொறுங்கி கிடந்துச்சு. ஆனந்த் என் மேலே உள்ள கோபத்தை என் உயிரான பைக்கில் காட்டியிருந்தான். அன்னைக்கும் என்கிட்ட செமத்தியாக வாங்கினான். அப்புறம் எங்கள் ஹெட்மாஸ்டர் வரையிலும் பிரச்சனை போயிடுச்சு. அன்னைக்கு தொடங்கின பிரச்சனை இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. நான் பிஸ்னஸில் இறங்கின சமயத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து பிஸ்னஸ்லேருந்து ஒதுங்கிட்டாங்க. ஆனந்த் கிட்ட பொறுப்பு கைமாறின உடனே அது சரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் வியாபாரத்தை நான் எதுவும் கெடுக்கல. நான் நிறைய சலுகையோட மலிவான விலைன்னு நிறைய விளம்பரம் பண்ணேன். அதனால எனக்கு விற்பனை நிறைய கூடுச்சு. அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இங்கே தாவிட்டாங்க. அது என்னோட மார்க்கெட்டிங் டெக்னிக். ஆனா அவன் பிசினஸ் அழிஞ்சதுக்கே நான் தான் காரணம்னு சொல்லிட்டு தெரிஞ்சான். பாவம், அவனால அவங்க குடும்பமே வாழ்ந்து கெட்ட குடும்பம் ஆயிடுச்சு.
ஆனா அவன் உன்னை கடத்துற அளவுக்கு போவான்னு சத்தியமா நினைச்சே பார்க்கல என்றான் விஷ்ணு. ஸ்ரீக்கு கல்யாணம் ஆயிடுச்சா விஷ்ணு என்று தன் மனதை உறுத்திய கேள்வியை அவனிடம் கேட்டே விட்டாள் எழில். இல்லை எழில், ஆனா அவ அதுக்கப்புறம் என்கிட்ட அந்த மாதிரி எண்ணத்தோட பழகல. நானும் ஸ்ரீயும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்றான். தன்னவனை கட்டி கொண்டாளே என்று எழிலுக்கு அந்த ஸ்ரீயின் மீது பொறாமை ஏற்பட்டது. விஷ்ணு அவளை நல்ல தோழி என்றதில் நிம்மதியடைந்தாள். ஆனால் அவள் மனது உடனேயே நினைவுபடுத்தியது. ஸ்ரீயிடமிருந்து தப்பித்து விட்டான். ஆனால் அவன் ரூபாவை காதலித்தது உண்மைதானே? அந்த கதையையும் அவனின் வாயால் கேட்க துணிவிருக்குமா என்று மனது கேட்க எழில் துடித்து போனாள். ஆனால் பாவம், எழிலுக்கு தெரியவில்லை அந்த ஸ்ரீயின் முழு பெயர் ரூபஸ்ரீ என்று. நன்றி நேயர்களே, இனி அடுத்த பகுதி திங்களன்று தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள், அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.